நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்வளவு ஒரு அக்கறை இருக்கக்கூடிய ஆட்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பணத்திலிருந்து இதை நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா யாரும் உங்களை கேட்க போறதில்லை. மத்திய அரசு இன்றைக்கு நியமிக்கத்திருக்கக்கூடிய குழுவானது இந்திய மக்களின் வரி பணத்தில், இந்த முக்குளத்தோர் வர்சஸ் கவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு சாதி குரூப்போட ஒரு பல பரீட்சையா வந்து அதிமுக இன்னைக்கு நடக்கக்கூடிய சிக்கல்கள் மாறிடுச்சு. சாதியம் இருக்குது இல்ல, சாதியம் தான் மாறிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொடர் சீக்கிரம் மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் காரணத்தால ஓபிஎஸ் அவர்கள் அவர் அவங்க டிடிவி மற்றும் சசிகலா கூட இணைந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் இணக்கமா தான் இருக்காரு. பேசினா குறிப்பாக சசிகலாவின் வருகை அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு. அது ஏதாவது அதிமுகவில் ஒரு ஒரு நல்ல, அதாவது திராவிட அரசியல் நோக்கி நகர்த்துமா, அல்லது பிஜேபி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? மாறாக பிஜேபி எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பதவியும் கையில இருக்காது, சொத்து போயிடும், வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும், உங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? சோ இந்த அடிப்படையில் இது ஒண்ணுதான் வழின்னு நான் பாக்குறேன். நான் வந்து டிடிவியோ சசிகலாவையோ வந்து அவர்கள் செய்யறது சரி தவறு இதுக்குள்ளே நான் போக விரும்பல. இவங்க வந்து அநேகமா பிஜேபியோட கூட்டணிக்கு வந்து சசிகலா தரப்பு சம்மதித்து விடும் அப்படின்ட்டு தாங்க நான் நம்புறேன். ஏன்னா நான் இப்ப சொன்னேன் இல்ல, இவ்வளவு காரணங்களை நான் எடுத்து சொன்னேன். இதுக்கு பதிலா இவங்க பிஜேபியோட இணக்கமா போறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொத்து பறிமுதல் பண்ணப்படாது, டிடிவி மீதான வழக்குகள் வந்து விரைவில் நடக்காது, அண்ட் வந்து ரெண்டு பேரும் இணைச்சு டிடிவியை தலைமையா போட்டுட்டாங்க, கட்சி கைக்கு வந்துருது. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா சசிகலாவோட சமயத்தோட முழு சொத்து முடங்கிருக்காங்களே, சமரசம் ஆயிட்டா இப்ப படத்துல வாய்ப்பு இருக்காங்க. நல்ல கேள்வி, சரியா கேட்டீங்க. உங்களுக்கு இப்ப அவங்க ஒரு ஒரு 300 கோடி ரூபாய்க்கு என்னமோ தான் சொத்துக்களை முடக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 300 கோடி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணதோட ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நினைச்சா இதை பண்ணுவோம் அப்படின்றத சசிகலா தரப்புக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தினகரன் அவர்கள் தனி விமானத்துல டெல்லிக்கு சென்று திரும்பி இருக்கிறார் என்றால், நிச்சயமாக பிஜேபியோடு ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்காகவே தவிர இது வேறு எந்த காரணத்துக்காக அவர் டெல்லி சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னொன்று, மத்திய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பிலேயே வந்து 12,000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்திய கலாச்சாரம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு. இவங்க சொல்றது போல ஆரிய கலாச்சாரம் அந்த வார்த்தையே அந்த நோட்டிபிகேஷன்ல இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி புதுசா ஒரு விளக்கத்தை கொடுத்துட முடியும்? அது தலித்துகள் இல்லை, தலித்துகள் தான் இந்தியாவின் பூர்வ குடிகள்னு சொல்லிட்டு பல்வேறு உலகத்துல பல்வேறு மானுடவியல் ஆய்வாளர்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த மத்திய அரசு இந்த குழு அமைச்சதுக்கான ஒரே நோக்கம், இந்து மதத்திலிருந்து பிறந்ததுதான் இந்தியா. இன்னைக்கு பார்க்க போற மிக முக்கியமான சிறப்பு யாருனாக்க, திரு சவுக் சவுங்கர் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா ட்விட்டர் இணையதளம் முழுக்க ஒரு மிக முக்கியமான அரசியல் விமர்சனமாக வளர்ந்து கொண்டிருக்கார். அவரிடம் கேட்பதற்கு மிக முக்கியமான அரசியல் தெளிவில் இருக்குது, பாருங்கள் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அறிஞ்சிருக்கு, என்னன்னா கலாச்சார ஆய்வுக்குழு. கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஆண்டு காலம் பின்னோக்கி செய்யக்கூடிய ஒரு ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல தென்னிந்திய இடமில்ல வடகிழக்கு மாநிலத்தோட இடம் இல்லைங்கிற ஒரு சர்ச்சை உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட 32 MPக்கள் பாத்தீங்கன்னா அதை அந்த கலாச்சார ஆய்வுகளை கலைக்க சொல்லி வலியுறுத்தி கடிதம் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கா, இதுல உள்நோக்கம் இது இருக்காங்க சார்? இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை அப்படின்ட்டுலாம் நம்ம வந்து உறுதியா சொல்லவே முடியாது. இது வந்து இந்த கலாச்சார ஆய்வுக்குழு நியமிச்சதுக்கோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவை வந்து பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா போன்ற ஒரு நாட்டை, ஒரே நாடு ஒரே இனம் ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி அப்படின்ற அந்த சித்தாந்தத்தை வந்து இந்தியா முழுக்க அனைத்து பகுதிகள் மேலேயும் அனைத்து தரப்பு மக்கள் மேலேயும் வந்து திணிக்கணுன்றதுக்கான தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. பாஜக தொடர்ந்து ஆண்டு கொண்டுட்டு இருக்கக்கூடிய வந்து மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பாட புத்தகத்துல வந்து உண்மையான வரலாற்றை மாற்றி ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த தலைவர்கள் வந்து வெள்ளையர்களை எதிர்த்து மிக வீரமாக போரிட்டார்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்களை எல்லாம் அவங்க பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. அதோட ஒரு நீட்சியா தான் வந்து இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த கலாச்சார குழுவை வந்து நம்ம பார்க்கணும். உங்களுக்கு இந்தியாவோட பழங்கால நாகரிகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தமிழ் நாகரிகன்றது மிக மூத்த நாகரிகம் அப்படின்றது வந்து உலகத்துல உள்ள அனைத்து வரலாற்று ஆய்வறிஞர்களும் வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாம ஒப்புக்கொள்கிறார்கள். சமீபத்தில் கீழடியில வந்து நம்ம எடுத்த அந்த அகழ்வாய்வின் மூலம் நமக்கு கிடைத்த தடயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னமே வந்து தமிழர் நாகரிகம் கட்டுமான கலை எழுத்து கல்வி இது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஒரு முன்னேறிய சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கு அப்படின்ற ஆய்வுகள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல கிடைச்ச கல்வெட்டுகள்லாம் வந்து சர்வதேச அறிஞர்களால வந்து ஆய்வு செய்யப்பட்டு இந்த அந்த பொருட்கள் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்றத வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது மத்திய அரசு அமைத்திருக்கக்கூடிய இந்த குழுவானது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னகத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட இதுல வந்து பங்கேற்கல. நீங்க குறிப்பிட்டதையும் தாண்டி தமிழக முதல்வர் வந்து இந்த இந்த அமைத்திருக்கக்கூடிய இந்த கலாச்சார ஆய்வு குழுல வந்து தமிழர்களோட பிரதிநிதிகள் சேர்க்கப்படணும் அப்படின்ட்டு வலியுறுத்தி இருக்காரு. இவர்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்து இந்தியா அப்படின்ற அந்த இந்து மதத்திலேருந்து நீட்சியாகத்தான் இந்தியா என்ற ஒரு நாடே உருவாச்சு அப்படின்ற ஒரு சித்திரத்தை கட்டமைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க. அந்த முயற்சியோட ஒரு பகுதியாக தான் இந்த குழு அமைச்சதை நான் பார்க்குறேன். உங்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வரலாற்றில் இந்தியா அப்படின்றது ஒரு நாடாக உருவானதுல முகலாயர்களோட பங்கு வந்து மிக மிக அதிகமானது. உங்களுக்கு பெரும்பாலான ஆண்டுகள் வந்து இந்தியா முகலாயர்களின் ஆட்சியின் கீழே தான் இருந்திருக்கு. இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பழங்கால கட்டிடங்கள் நீங்கள் எதெல்லாம் வந்து பல கட்டடங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். இது போல வந்து இன்னொன்று முக்கியமான விஷயத்தை நம்ம குறிப்பிடணும், அமெரிக்க நாட்டு அதிபர்களோ இல்லை உலக நாட்டு தலைவர்களோ யார் இந்தியாவுக்கு வந்தாலும் நம்ம எதை கொண்டு போய் காட்டுறோம், தாஜ்மஹால் தானே கொண்டு போய் பெருமையோட காட்டுறோம். தாஜ்மஹால் யார் கட்டினது, முகலாயர்கள் தானே. ஸோ அந்த முகலாயர்களின் பிரதிநிதி, இஸ்லாமியர்களின் பிரதிநிதி ஒருவர் கூட அந்த கலாச்சார அந்த குழு மத்திய அரசு அமைத்திருக்க குழுவில் இல்லை. தலித்துகள் இல்லை, தலித்துகள் தான் இந்தியாவின் பூர்வ குடிகள்னு சொல்லிட்டு பல்வேறு உலகத்தில் பல்வேறு மானுடவியல் ஆய்வாளர்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த மத்திய அரசு இந்த குழுவை அமைச்சதுக்கான ஒரே நோக்கம், இந்து மதத்திலிருந்து பிறந்தது தான் இந்தியா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது வெறும் இந்து கலாச்சாரம், சமஸ்கிருதம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே முக்கியமான மொழி, தமிழ் எல்லாம் பின்னாடி தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வரலாற்றை திரித்து எழுதுவதற்கான ஒரு முயற்சிகளின் ஒரு பகுதியாக தான் இந்த கலாச்சார ஆய்வு குழுவை நான் பார்க்குறேன். இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இது வந்து முழுக்க முழுக்க ஆரியர் வருகையும் சமஸ்கிருதத்தையும் ஆய்வு செய்யப்பட்ட குழுவில் எப்படி இங்கே தமிழரை எதிர்பார்க்க முடியும், எப்படி வடகிழக்கு மாநிலத்தை எதிர்பார்க்க முடியும்னு ஒரு கேள்வி முடிகிறாங்க. ஏன்னா நேற்று ஒரு டிபேட்ல பிஜேபி சேர்ந்த குமரகுருன்னு சொல்றாங்க, இது முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் சார்ந்த அந்த மாதிரியான ஒரு ஆய்வு தானே தவிர இது இந்திய கலாச்சாரத்தை சார்ந்த ஆய்வு இல்லைன்னு சொன்னாரு. இல்ல அந்த மாதிரி வந்து அந்த கமிட்டி அமைச்சிருக்கதோட அந்த தலைப்பே பாத்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்ட்டு தான், 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்திய கலாச்சாரத்தை ஆய்வு செய்திருக்குன்னு அதுல தெளிவா கொடுத்துருக்கு. அவர் பிஜேபி செய்த பாலச்சந்திரன் கூட அது நீ சொன்ன இந்த பாலச்சந்திரன் ஐஎஸ் கூட என்ன சொல்றாங்க, கல்ச்சர் சொல்லல, அவர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒற்றையை ஒரு மேலே சொல்லியிருக்காங்க. கலாச்சாரம் என்பது வந்து தனியாக பூத்த ஒரு கிளையிலிருந்து பூத்ததால நம்ம பார்க்க முடியாதுங்க. கலாச்சாரம் என்பது இந்திய வரலாற்றோடு பின்னி பிணைந்தது. வரலாற்று ஆய்வுகளை நீங்கள் நிகழ்த்தும் போதுதான் அதிலிருந்து தான் இந்த கலாச்சாரம் எப்படிப்பட்ட ஒரு கூறுகள் அங்கே இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது வெறும் கலாச்சாரம்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் பத்தி நாங்க ஆராயிரம் அப்படின்றது மாதிரி இவங்க சொல்றாங்க, இது மிக மிக தவறானது. இன்னொன்று, இந்தியான்ற பன்முகத்தன்மை கொண்ட நாடு இருக்கும்போது நீங்க வெறுமனே எப்படி ஆரிய வரலாற்றை மட்டும் ஆயிரத்துக்கு நாங்கள் இதை ஆய்வு செய்யறதுக்கு இதை நாங்கள் பண்றேன்னு சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு ஆய்வை நடத்துவதற்கு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டில் யாரும் தடை செய்ய முடியாது, யாரும் வந்து இது தப்புன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்வளவு ஒரு அக்கறை இருக்கக்கூடிய ஆட்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பணத்திலிருந்து இதை நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு நீங்க இதை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா யாரும் உங்களை கேட்க போறதில்லை. மத்திய அரசு இன்றைக்கு நியமிக்கத்திருக்கக்கூடிய குழுவானது இந்திய மக்களின் வரிப்பணத்தில், இந்த வரிப்பணத்துல இஸ்லாமியர்களோட வரிப்பணம் உண்டு, கிறிஸ்தவர்களோட வரிப்பணம் உண்டு, தலித்துகள் சிறுபான்மையினர் எல்லா தரப்பினரோட வரிப்பணமும் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் வரிப்பணத்திலிருந்து நீங்க ஆய்வு செய்யக்கூடிய குழுவானது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கிய குழுவாக இருக்க வேண்டும் தான் நம்ம சொல்லக்கூடிய விமர்சனம். நீங்க ஒரு பொதுமக்களோட நிதியிலிருந்து வந்து நீங்க நான் ஒரு தரப்பு ஆராயறதுக்காக பண்றேன்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. இன்னொன்னு, மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பிலேயே வந்து 12,000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்திய கலாச்சாரம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு. இவங்க சொல்றது போல ஆரிய கலாச்சாரம் அந்த வார்த்தையே அந்த நோட்டிபிகேஷன்ல இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி புதுசா ஒரு விளக்கத்தை கொடுத்துட முடியும், அது ஏற்புடையதல்ல. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது சமஸ்கிருதத்துக்கு 640 கோடி, அதே போல தமிழுக்கு ஆய்வுக்கு பாத்தீங்கன்னா 27 கோடி, இப்படி தொடர்ந்து பாரபட்சம் காட்டுவதற்கான காரணம் தான் இப்ப என்ன செய்யணும் நினைக்கும். நம்ம தொடக்கத்துல இந்த விவாதத்தோட தொடக்கத்துல நம்ம பேசுனது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்போட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால வேறு எந்த மொழிகளும் கிளைக்க கூடாது, வளரக்கூடாது. சமஸ்கிருதத்தை விட சமஸ்கிருதத்துக்கு நிகராக தொன்மையான மொழியான தமிழ் வளர்ந்து விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப குறிப்பிட்ட வந்து ஒரு அதை ஒரு பாயிண்டடா ஒரு ப்ரிசைஸா இது ஒரு நோக்கத்தோடய அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதான் நம்ம பார்க்கணும். இதே மாதிரி நீங்க இப்ப குறிப்பிட்டீங்க, சமஸ்கிருத ஆய்வுக்கு இத்தனை 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க, தமிழுக்கு மிக குறைவான தொகை அப்படின்ட்டு. உங்களுக்கு பிரதமர் போய் ஒரு மேடைகள்ல அவர் பேசக்கூடிய நிகழ்ச்சிகள்ல வந்து கணியன் பூங்குன்னானோட பாடலையும் திருக்குறளையும் சொன்னா மட்டும் தமிழ் வளர்ந்துராது சார். ஒரு மொழியை வளர்க்கறதுக்கு உண்மையான வந்து ஒரு அரசு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அதிக நிதியை அதுக்கு ஒதுக்கி ஆராய்ச்சி நிறுவனங்களை அமைத்து வட மாநிலங்களில் தமிழுக்கான ஆராய்ச்சி மையங்களை எல்லாம் அமைத்து யார் யாருக்கெல்லாம் தமிழை வந்து அதிகம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கோ அவங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறது போன்ற நடவடிக்கைகளை தான் அரசு எடுக்க வேண்டும்.
இன்னைக்கு பல ஆண்டுகளா செயல்பட்டுக்கிட்டு இருந்த குஜராத்ல செயல்பட்டு இருந்த தமிழ் பள்ளி வந்து ஆசிரியர்கள் இல்லாம மூடப்படுதுன்ற செய்தியை நம்ம பாக்குறோம். ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேறு எந்த மொழியின் மொழியோ கலாச்சாரமோ வேறு எந்த பண்பாட்டு கூறுகளோ அந்த மண்ணுக்கே உரியான அடையாளங்களோ இல்லாமல் சிதைக்க வேண்டும் என்பதை ஒரு நோக்கத்தோட திட்டமிட்டே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதோட ஒரு நீட்சி தான் இந்த குழுன்னு பாக்குறேன். இதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையில நீங்க வந்து கவனிக்க வேண்டியது என்னன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா மொழிக்கும் விரும்பிய பாடங்களை எடுத்து படிக்கலாம் அப்படின்றதும் அவங்க தெளிவா சொல்றாங்க. ஆனா கூடுதலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமஸ்கிருதம் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து நிலைகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படும்ன்றாங்க. இந்த தகுதியை வந்து அவர்கள் ஆங்கிலம் சமஸ்கிருதத்தை தவிர்த்து வேற எந்த மொழிக்கும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது மும்மொழிக் கொள்கையை அவர்கள் திணிக்க அவர்கள் வந்து எல்லா மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான நோக்கமே சமஸ்கிருதத்தை திணித்து அதன் மூலமாக இந்தியை திணிப்பது என்பதுதான் இவர்களோட பிரதான நோக்கமா இருக்கின்றதா நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டியது. முக்கியமா இப்ப நீங்க அதாவது அதோட அந்த அரசியல் தொடர்ச்சியா தமிழ்நாட்டு அரசியல் குறித்து கொஞ்சம் குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, குறிப்பாக சசிகலாவின் வருகை அப்படிங்கிறது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அது ஏதாவது அதிமுகவில் ஒரு நல்ல, அதாவது திராவிட அரசியல் நோக்கி நகர்த்துமா அல்லது பிஜேபி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா தினகரன் கூட பாத்தீங்கன்னா தனி விமானத்துல போய் பேசிட்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே அதிமுக என்ன சார் நடக்கிறது? உங்களுடைய விமர்சன பார்வை என்ன? ரொம்ப முக்கியமா வந்து அதிமுக என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் தனி விமானத்தில் டெல்லி சென்று வந்ததை நம்ம அத்தனை ஒரு சாதாரணமான நிகழ்வா பார்க்க முடியாது. உங்களுக்கு இந்த கொரோனா பொது முடக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து தினகரன் அவர்கள் பொது நிகழ்ச்சிகளில் எங்கேயும் பங்கேற்பதில்லை. மார்ச் மாதம் முதல் தொடர்ந்து வந்து அவர்கள் பாண்டிச்சேரியில் தான் தங்கியிருந்தாரு. சிறையிலையும் வந்து யாரையும் பார்க்க விடுறது இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து சசிகலாவை கூட பாக்குறதுக்கு பெங்களூருக்கு அவர் செல்லல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தினகரன் அவர்கள் தனி விமானத்துல டெல்லிக்கு சென்று திரும்பி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக பிஜேபியோடு ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்காகவே தவிர இது வேறு எந்த காரணத்துக்காகவும் அவர் டெல்லி சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இப்போ அவர் டிடிவி தினகரன் வந்து டெல்லிக்கு போயிருக்காருன்னா பிஜேபி தரப்புல அவர்கிட்ட என்ன பேசுவாங்கன்னா, ரொம்ப சிம்பிள், நீங்க ஒரு பக்கம் தேர்தலில் ஒரு அணியா போட்டிடுவீங்க, அதிமுக ஒரு அணியா போட்டிடுவோம், நாங்களும் அதிமுக ஒரு அணியா போட்டிடுவோம், இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் போட்டிடுவாங்க. இப்படி இருக்கும்போது டிடிவி தினகரனோட அமமுகவுக்கு விடக்கூடிய வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள். அது வந்து ஒன்று சேராம பிரியறது அப்படின்றது திமுக வந்து இன்னும் அதிகமான வெற்றியை பெறுவதற்கு தான் அது உதவும். அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி வாக்குகள் சிதறுவது வந்து நல்லதில்லை அப்படின்ற அடிப்படையில இணைப்பு தொடர்பாக தான் பேச்சுவார்த்தை நடத்திருக்க முடியும். வேற எந்த காரணமும் நம்ம இதை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது டிடிவி நேர்கள் போய் ஏற்கனவே பேசிட்டு வந்துட்டாருன்னா அடுத்தது வந்து பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய தலைவர்களான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டு தரப்புக்கிட்டையும் பேசுவாங்க. பேசி இணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். இப்ப இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் இருக்கு தேர்தல்ல. இப்ப இந்த நவம்பர் மாதம் வந்து பீகார் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா மொத்த கவனமும் மேற்கு வங்கம் மற்றும் தமிழகத்தை நோக்கி திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த நேரத்துல ஒரு டிடிவி தினகரன் போய் பேசி பிஜேபி மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் அதிமுகவுக்கு வந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னா, அந்த உடன்பாடுல சசிகலாவை விரைவாக வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு உடன்பாடு சேர்த்துதான் இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வருமான வரித்துறை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்ச ஒரு அபிடவிட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த பணமிதப்பழம் மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து மத்திய அரசு அறிவித்த அந்த சமயத்துல சசிகலா இந்த பழைய ரூபா நோட்டுகளை மட்டும் வைத்து சசிகலா வாங்கிய சொத்துக்களோட மதிப்பு மட்டும் 2500 கோடிக்கு அதிகம்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை உயர்நீதிமன்றத்துல ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சதை நம்ம பார்த்தோம். அந்த நம்ம சசிகலாவோட மற்ற சொத்துக்களை எல்லாம் விட்டுருவோம். நம்ம வெறுமனே இந்த தொகையை மட்டும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலே இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீதிமன்றத்துல சொன்ன தொகைக்கும் இப்ப இவங்க வந்து அட்டாச்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்க தொகைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேறுபாடு இருக்கு. 300 கோடின்றது வந்து சசிகலா குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாதுங்க. 1991 அவங்க சம்பாரிச்சு சேர்த்து வச்ச இந்த சொத்துக்களோட ஒரு ஒரு உத்தேச மதிப்பு எனக்கு தெரிஞ்ச 50,000 கோடிகளை தாண்டும். உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கேஷா வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டிசம்பர் 2016 முதல் அவர்கள் வாங்கி அந்த சொத்துக்களோட மதிப்பு 2500 கோடி அப்படின்ட்டு வருமான வரித்துறை சொல்லுது. அப்ப அந்த 2500 கோடிக்கு சொத்துக்கள் வாங்கியிருக்காங்கன்னா அந்த 2500 கோடியும் ரொக்கமா பழைய நோட்டில் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். வேற ஒன்றும் மீனிங் இல்லை. ஸோ அப்ப அந்த ரொக்கமா 2500 கோடி வச்சிருக்காங்கன்னா மீதி அவங்ககிட்ட பணமே இல்லையா? நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, வெறும் கேஷா 2500 கோடி இவங்க வச்சிருக்காங்கன்னா அசையா சொத்துக்களாக எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்க்கணும்.
சரிங்களா, அந்த அடிப்படையில பார்க்கும்போது நீங்க 2000 1996 போட்ட வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு ஜெயலலிதாவுக்கு மேல போட்ட அந்த சொத்துக்களை இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க. அந்த சொத்துக்கெல்லாம் எங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதெல்லாம் அட்டாச் பண்ணிருக்கணும். தீர்ப்பு வந்து 4-5 வருடங்களாயும் இன்னைக்கு வரைக்கும் அந்த சொத்துக்களை அரசோட அட்டாச் பண்ணல. சோ இப்ப பிஜேபி நினைச்சாங்கன்னா அந்த பழைய சொத்துக்களையே அட்டாச் பண்றதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. உங்களுக்கு இது வரைக்கும் அது நடக்கல. அப்புறம் ஜெயலலிதா 100 கோடி அபராதம் கட்டணும், இது வரைக்கும் ஜெயலலிதா இறந்துட்டதுனால அந்த அபராதத்தை பத்தி பேசல. இது மாதிரி மத்திய அரசு நினைத்தால் பல்வேறு சிக்கல்களை சசிகலா தரப்புக்கு கொடுக்க முடியும். அந்த 300 கோடி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணதோட ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நினைச்சா இதை பண்ணுவோம் அப்படின்றத சசிகலா தரப்புக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவங்க நியாயமான முறையில வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருந்துச்சுன்னா குறைஞ்சது 20-30,000 கோடிக்கு சொத்துக்களை அட்டாச் பண்ண வேண்டி வரும். இதற்கான தரவுகள் எல்லாம் மத்திய அரசு கிட்ட இருக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளச்சேரியில் அந்த ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற அந்த தியேட்டர் ஜாஸ் சினிமாஸ் என்ற அந்த திரையரங்கம், அந்த 7-8 திரையரங்கங்கள் வந்து சசிகலா குடும்பத்தை சேர்ந்தது. சசிகலாவே அதில் ஒரு நிறுவனத்தில் ஜாஸ் சினிமாஸில் இயக்குநராக இருந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ஆவணங்களோட வெளியிட்டேன். இன்னைக்கு இந்த ஒரு 300 கோடி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ற மத்திய அரசு ஏன் ஜாஸ் சினிமாஸ் அட்டாச் பண்ணலன்ற கேள்வி எழுது இல்லைங்களா? ஸோ இது என்னன்னா அந்த அட்டாச் பண்ணது ஒரு இண்டிகேஷன், அவங்களுக்கு குறிப்பால் உணர்த்துறாங்க நாங்க என்ன வேணாலும் செய்வோன்றத. ஸோ அதை உணர்த்தினவுடனே அடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா டிடிவி தலைவர் டெல்லிக்கு போறாரு. ஓகேங்களா, இப்போ டெல்லிக்கு போய் இதுல உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னா இனிமேல் ஃபர்தரா சொத்துக்கள் அட்டாச் பண்ற உத்தரவுகள்லாம் மத்திய அரசு கிட்ட இருந்து வராது. இல்ல நான் என்ன கேட்கணும்னா, இப்ப 4 ஆண்டுகள் வந்து சிறைவாசம் எவ்வளவு தூரம் அலக்கழிக்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் பிஜேபி செஞ்சிச்சுன்னு ஓரளவுக்கு பொதுமக்கள் கணிக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி அவர் சமரசமாகி பிஜேபி இணைவதற்கான வாய்ப்புகள் எப்படி அதாவது நம்ப முடியும்னு கேட்கிறேன். சரி, இந்த விஷயத்த வந்து சசிகலா மற்றும் டிடிவி தினகரனோட கோணத்துல இருந்து நம்ம ஆய்வு செய்வோம். இன்னைக்கு டிடிவி தினகரனும் சசிகலாவும் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை கையில எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே விவாதிச்சது மாதிரியான 1000 கோடி சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் மத்திய அரசு இன்கம் டாக்ஸோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோ யாரோ ஒரு தரப்பு அட்டாச் பண்ணுவாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து தினகரன் மேல இருக்கக்கூடிய இரட்டை இலை லஞ்சம் கொடுத்த வழக்கை வந்து டெல்லியில துரிதப்படுத்துவாங்க ரெண்டு. இதுக்கு போக சசிகலா மற்றும் தினகரன் மேல 1995 அமலாக்க பிரிவு பதிவு செஞ்ச வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு, அதை துரிதப்படுத்துவாங்க. இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்தையும் முதலமைச்சர் உட்பட எல்லா அமைச்சர்கள் மேலும் ஏற்கனவே பல்வேறு ஊழல் புகார்கள் நிலுவையில இருக்கு, அவர்கள் மேலெல்லாம் வழக்கு துரிதப்படுத்துவாங்க. ஸோ அதிமுக தேர்தல் நெருங்க இப்ப அதிகாரத்துல இருக்கு, அதனால வந்து அதிமுக விட்டு யாரும் போக மாட்டாங்க. ஆட்சி போச்சுன்ற மாதிரி சூழல் வந்துச்சுன்னா அதிமுகவிலிருந்து பல்வேறு தலைவர்கள் விலகி வந்து பிஜேபியை நோக்கி போறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா திமுக போன்ற ஒரு கட்சியில இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏவே வந்து போறாரு பிஜேபி பக்கம். அப்ப அதிமுக ஒரு அமைப்பு வந்து அதிகாரத்தை இழக்கும் போது பல்வேறு பேர் வந்து போவாங்க. ஸோ இப்ப அதிமுகன்ற ஒரு வலுவான கட்சி வந்து உடஞ்சு பலவீனப்பட்டுச்சு இல்லைங்களா. இப்ப டிடிவி மற்றும் சசிகலாவோட கோணத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சொத்து போச்சு, டிடிவி தினகரன் மேல இருக்கிற வழக்கு நெருக்கடி வரும், ரொம்ப விரைவா அவர் மேல தண்டனை பெற்றுக் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு ரெண்டு. அது போக அதிமுகன்ற ஒரு பலமான அமைப்பு பலவீனமாகி போச்சு. ஸோ இப்போ டிடிவி மற்றும் சசிகலா கோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா சொத்து போச்சு, வழக்கு சந்திக்கிறாங்க, கட்சியும் போச்சு. அண்ட் இதெல்லாம் எதிர்த்து நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா, இன்னைக்கு நீதிமன்றங்களை என்ன நடந்துட்டு இருக்குன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வழக்கு அவ்வளவு எளிதில் முடியாது. ஸோ இதெல்லாம் இன்னும் 4 ஆண்டுகளுக்கு மத்தியில பிஜேபி ஆட்சி தான்றது நம்ம மறந்துட முடியாது. அதை யாரும் மாத்த முடியாது, அது வந்து ஒரு கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, முழு மெஜாரிட்டியோட இருக்காங்க. ஸோ அதை எதுவுமே மாத்த முடியாது. அப்ப டிடிவி மற்றும் சசிகலா வந்து எதிர்காலத்தை எப்படி பார்ப்பாங்க? எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவங்க எதுவுமே இல்லை. அப்போ உங்க கணிப்புல இருந்து 100% பிஜேபி பக்கம் சசிகலா வரை போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இன்னொரு விஷயம் இதுல இடையில ஒரு மிக முக்கியமான துணை கேள்வி என்னன்னா, ஓபிஎஸ் ரோல் இதுல இன்னும் என்னவா இருக்கும்? இவங்க வந்து அநேகமா பிஜேபியோட கூட்டணிக்கு வந்து சசிகலா தரப்பு சம்மதித்து விடும் அப்படின்ட்டு தாங்க நான் நம்புறேன். ஏன்னா நான் இப்ப சொன்னேன்ல இவ்வளவு காரணங்களை நான் எடுத்து சொன்னேன், இதுக்கு பதிலா இவங்க பிஜேபியோட இணக்கமா போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொத்து பறிமுதல் பண்ணப்படாது, டிடிவி மீதான வழக்குகள் வந்து விரைவில் நடக்காது, அண்ட் வந்து ரெண்டு பேரும் இணைச்சு டிடிவியை தலைமையா போட்டுட்டாங்க, கட்சி கைக்கு வந்துருது. பெரிய எதிரியான திமுக அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு 30-40 எம்எல்ஏ வாங்கி தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருந்தா கூட ரொம்ப சிறந்த முறையில் அரசியல் பண்ணலாம். மாறாக பிஜேபி எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பதவியும் கையில இருக்காது, சொத்து போயிடும், வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும், உங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? ஸோ இந்த அடிப்படையில் இது ஒண்ணுதான் வழின்னு நான் பாக்குறேன். நான் வந்து டிடிவியோ சசிகலாவையோ வந்து அவர்கள் செய்யறது சரி தவறு இதுக்குள்ளே நான் போக விரும்பல. அவர்கள் முன்பாக இப்ப வச்சிருக்கிறது ஆப்ஷனே கிடையாது. ஒன்னு எங்க கூட வந்தா நிம்மதியான இருக்கலாம், இல்லைன்னா நீ அழிஞ்சு போயிடுவா. இது ரெண்டு தான் உங்களுக்கு ஆப்ஷன்.
அப்படி இருக்கும்போது இதன் இயல்பா எந்த ஆப்ஷன் அவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, இப்ப நீ சொல்ல பாரு, கிட்டத்தட்ட வந்து சசியோட வருகை எந்த ஒரு மாநிலங்கிறதா அது பிஜேபி இணக்கமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி அந்த தொடர்ந்து அப்படி அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னா, அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டுருச்சுன்னா, சசிகலா வந்து ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டியதில்லை. சரியா முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வாரமே கூட அவங்க வெளியில வருவதற்கு தகுதி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த சிறைத்துறையோட ஐஜி நினைச்சாருன்னா ஒரு ஒரு வருடம் முழுக்க சிறையில இருந்தாங்கன்னா ஒரு மாதம் அவங்களுக்கு வந்து ரெமிஷன் கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சோ இது முடிஞ்சிச்சுன்னா கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். நான் ஏன் கேக்குறேன்னா, ஓபிஎஸ் ரோல் என்ன இருக்கும்? ஏன்னா அவங்க எப்பயும் ஒத்துக்குமா ஜெயக்குமார் முதற்கொண்டு சசிகலா வந்து ஏத்துக்குமான சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் கூடாமே. அது என்னவான ஒரு ஒரு அதாவது நிலைப்படம் பார்க்க முடியும். ஓபிஎஸ் அவர்கள் இப்ப இல்ல, ஏற்கனவே அவரு டிடிவி தினகரன் கூட இணக்கமா போயிட்டாரு உங்களுக்கு இன்னைக்கு. ஆமா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன என்ன சிக்கல் அதிமுகல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்குளத்தோர் வர்சஸ் கவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு சாதி குரூப்போட ஒரு பலப்பரீட்சையா வந்து அதிமுக இன்னைக்கு நடக்கக்கூடிய சிக்கல்கள் மாறிடுச்சு. சாதியம் இருக்குதுல்ல, சாதியம் தான் மாறிடுச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் சமூகம் வந்து ஒரு பலம் வாய்ந்த சமூகமா இருந்துட்டு வருது. குறிப்பா வந்து ஆட்சி அதிகாரத்துல முக்குளத்தோருக்கு வந்து என்னைக்குமே அதிகாரம் இருந்துட்டு இருக்கு. அதிமுகவில் முக்குளத்தோருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கின் காரணமாகத்தான் 1995 ஜெயலலிதா அவர்கள் கள்ளர் மறவர் தேவர் அப்படின்ற அந்த இதர பிரிவுகள் எல்லாத்தையும் முக்குளத்தோர் என்று அழைக்கப்படுவார்கள் ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. சென்னை அண்ணா சாலையில நந்தனத்துல வந்து தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஒரு சிலையை அமைச்சாங்க. சோ இந்த முக்குளத்தோர் சமூகம் அப்படின்றது அதிமுகவில் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்து அதிகார மையமா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நீங்க அதிமுக ஆட்சி இருக்கக்கூடிய எல்லா காலகட்டங்களிலும் எடுத்து பாத்தீங்கன்னா, அரசு வழக்கறிஞர்கள் யார் நியமிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நியமிக்கப்படுவாங்க. இது எல்லாமே வந்து எப்ப தலைகீழா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னைக்கு வந்து முதல்வர் பதவியை ஏற்கிறாரோ அன்னையில இருந்து அதிமுக கவுண்டர் சமூகத்தோட ஆதிக்கம் ஓங்கிடுச்சு அப்படின்ட்டு முக்குளத்தோர் தரப்பு கருதுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல முக்கியமான துறை எதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறை, மின்துறை, அப்புறம் இந்த மதுவிலக்கு, இந்த டாஸ்மாகை கட்டுப்படுத்தக்கூடிய மதுவிலக்கு, இதுதான் முக்கியமான துறைகள். இதுதான் பணம் கொழிக்கக்கூடிய துறைகள். இந்த துறைகள் எல்லாமே யாருக்கிட்ட இன்னைக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அண்டு ஒரு மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி ஆகியோர்கிட்ட தான் இது இருக்கு. ஸோ கவுண்டர் சமூகம் வந்து இந்த அரசாங்கத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சமூகமா மாறிடுச்சு அப்படின்ற கோபம் 4 ஆண்டுகளாகவே வந்து முக்குளத்தோர் சமூகத்துக்கிட்ட இருந்துகிட்டு இருந்துச்சு. சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும் காரணத்தால ஓபிஎஸ் அவர்கள் அவங்க டிடிவி மற்றும் சசிகலா கூட இணைந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் இணக்கமா தான் இருக்காரு, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத எனக்கு வந்து தகவல்.